ஜனாதிபதி கோட்டாபாய ராயபக்ச இன்று வெள்ளிக்கிழமை 20ஆம் திகதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்தவுள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறித்த செய்தி குறிப்பில் எவ்வளவு நாட்களுக்கு நாட்டை முடக்கி வைப்பது என்பது பற்றிய தீர்மானத்தை ஜனாதிபதி இன்று அறிவிக்கவுள்ளார் என்றும் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பொது முடக்கம் அறிவிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காத்தான்குடி பிரதான வீதியில் ஏற்பட்ட விபத்தில் 3 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் இரவு இடம்பெற்றுள்ளதாக அப்பகுதியில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் செயற்பாடுகளை இனிமேலும் தாமதிக்கக்கூடாது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஜனாதிபதி கோட்டாபாய ராயபக்சவுக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வியாழக்கிழமை மேலும் 5 பேர் COVID-19 நோயினால் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் யாழ் மாவட்டத்தில் COVID-19 நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 192 ஆக உயர்வடைந்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலுள்ள வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவருட காலப்பகுதி மற்றும் அதன் பின்னரான காலத்தில் மக்கள் ஒன்று கூடுதல் அதிகமாக இடம்பெற்றமையே சமூகத்தில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் கண்டறிய காரணமாக அமைந்துள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்தார். நாளை முதல் 2 வார காலத்திற்கு மக்களுக்கு விநியோகிப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். 2600 ரூபாய் பெறுமதியான 20 பொருட்கள் குறித்த நிவாரண பொதியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடன் மீண்டும் விமான சேவையை தொடங்கவுள்ளதாக குவைத் அரசாங்கம் அறிவித்துள்ளது. உலக நாடுகளில் கோவிட் தொற்று வேகமாக பரவிய நிலையில் குவைத் அரசாங்கம் விமான போக்குவரத்துக்கு தடை விதித்திருந்தது. கோவிட் தொற்றுக்குள்ளாவோர் மற்றும் இறப்புகள் குறித்து தொற்று நோயியல் பிரிவினரால் வெளியிடப்பட்ட புள்ளி விவர தரவுகளில் சில முரண்பாடுகள் இருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்தார்.